ஆல் வெல்கம் பேக் டு மாஸ்க் மன்னன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சூப்பரான டெலகிராம் குரூப்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ரெகுலேஷனுக்கு ஆன்சர்ஸ் வரும் அப்படிங்கிற எல்லா டெலகிராம் குரூப் பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. முக்கியமாக எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி டெலகிராம் குரூப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது எல்லா ரெகுலேஷனும் சேர்ந்து ஒரே ரெகுலேஷன் ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஜாயின் ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஜாயின் பண்ண முடியாமல் ஆகிடுச்சு. ஸோ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த ரெகுலேஷனுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ரெகுலேஷன் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதர் ரெகுலேஷன் அதர் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணாதீங்க வேஸ்ட்டாக. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி அது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ வேறு ஏதாச்சும் அந்த ரெகுலேஷன் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு எது ரெகுலேஷனோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் மாஸ்க் மன்னன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் டெலகிராம் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறவங்க, அதாவது உங்களோட சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணுறதுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறவங்க, முக்கியமாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேண்ட் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஹேண்டட் இன் அப்படின்னு வந்துட்டுனா மட்டுமே தான் உங்களோட சாஃப்ட் காப்பி வந்து சப்மிட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப பேர் வந்து ஹேண்ட் இன் கொடுத்துருப்பீங்க, ஆனால் உங்களோட நெட்ஒர்க் இஷ்யூனால அது வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேபி வெயிட் ஃபார் சம் டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்திருப்பீங்க, அது வந்து அப்லோட் ஆகிருக்கும் அப்படின்னு. ஸோ ஆனால் அது பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் ரீட்ரை அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஹேண்டட் இன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஹேண்டட் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ப்ரூஃப். ஸோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 10 minutes லேட் ஆகிடுச்சு, என்ன ப்ராப்ளம் இருக்குமா இல்லையான்னு. ஸோ இது வந்து நான் சொல்ல முடியாது, ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன சொல்லிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமுக்கு சென்ட் பண்ணணும் இல்லைனா அது வந்து ஆப்ஷன் அப்படி தான் நோட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே உங்களோட காலேஜுக்கு கால் பண்ணி, ஸோ இப்படி என்னால் ப்ராப்ளம் இருந்துச்சு, எனக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூ இருந்துச்சு, ஸ்கேன் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸோ அதனால் எனக்கு வந்து 2 to 3 minutes லேட் ஆகிடுச்சு சார், ஸோ என்னை வந்து அப்பாலஜிஸ் பண்ணி அதை வந்து பெர்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்கள் காலேஜ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் லேட்டாக சப்மிட் பண்ணிவிட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காலேஜில் ஆப்ஷன் தான் போடுவாங்க, அதை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அனெக்சர் 1 2 ஃபில் பண்ணுறதுல 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுறீங்க. அனெக்சர் 1 2 சப்ஜெக்ட் கோடு தப்பு பண்ணுறீங்க, சப்ஜெக்ட் நேம் எழுதாமல் வந்திருக்கீங்க, அதை டிக் பண்ணுறது அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் எழுதிக்கீங்க டிக் பண்ணாமல் வந்திருக்கீங்க, ஒருத்தர் சொல்கிறாரு சைன் போடாமல் வந்துட்டேன். ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் தெளிவாக பார்ப்பாங்க, நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். ஆனால் அப்புறமே எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் அது இருக்கட்டும், அகைன் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் பார்த்து தெளிவாக எழுதுங்கன்னு நான் எல்லாட்டையுமே சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்னால மேபி நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்கள் காலேஜில் கான் பண்ணி, சார் நான் வந்து இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் நம்பர் வந்து தப்பாக எழுதிட்டேன், ரெஜிஸ்டர் நம்பர் எழுதவே இல்லை, இது உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, உங்களோட காலேஜில் ஸ்டாஃப் வந்து ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் உங்களோட காலேஜில் இருக்க ஸ்டாஃபுக்கும் தெரியாது இந்த தப்பு இருக்குதுன்னு. மேபி அவங்க ஹார்ட் காப்பி வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணும்போது வேல்யூஷன் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வேல்யூஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. இதுதான் ஃபுல் அந்த என்ன விஷயம் அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் வந்து அனெக்சர் 1 2 ஃபில் பண்ணுற கரெக்டாக இருக்கணும். அனெக்சர் 2 கூட எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆப்ஷனில் காலேஜ் கோடு கரெக்டாக எழுதுறீங்க, ஆனால் ஃப்ரம் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து கொலாப்ஸ் ஆகிறீங்க, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எழுதணுமா இல்லை நம்ம சென்ட் பண்ணுற பிளேஸ்லேருந்து எழுதணுமா அப்படின்னு. ஸோ ஃப்ரம் அப்படிங்கிறது எது வேணாலும் நீங்கள் போடலாம், உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸாக இருக்கலாம், பெர்மனன்ட் அட்ரஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டெம்பரரி எங்கே இருந்தாலும் அதுவும் போடலாம். 2 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காலேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த வெப் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்ட் திங் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமாக ரொம்ப பேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த கேப்சா கோட் வந்து காமிக்க மாட்டேங்க அப்படின்னு. ஸோ ஹால் டிக்கெட் அப்படிங்கிற உங்களுக்கு தேவையில்லை, உங்களோட எக்ஸாம் செல்ல காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காலேஜஸில் அவங்களோட சாஃப்ட்வேரில் வந்து ஹால் டிக்கெட் வந்து அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி அதை வந்து வாங்கிக்கலாம். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் லாகினில் வந்து அது ஓப்பன் ஆகலை, ஆனால் இன்ஸ்டியூஷன் லாகின் அப்படின்னு அண்ணா இன்ஸ்டியூட்டோட வெப் போர்ட்டலில் இருக்குது, அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து ஹால் டிக்கெட் டிஸ்பிளே ஆகும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். அவங்கள்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டெலகிராம் பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லைன் பை லைனாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த ரெகுலேஷனுக்கு என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஆட் பண்ணுற லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா அதை டேரெக்டாக பேஸ்ட் பண்ணி டெலகிராமில் போய் காப்பி பண்ணிவிட்டு டெலகிராமில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண உடனே அது உங்களுக்கான சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின், ஃபஸ்ட்டு எந்த டெலகிராம் குரூப்பாக இருந்தாலும் 9 to 9:30 உங்களுக்கு கொஸ்டின் சென்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கான கொஸ்டின் தானா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் இருக்க கொஸ்டின் பேப்பரும் அந்த டெலகிராம் குரூப்பில் அவங்க சென்ட் பண்ணியிருந்த கொஸ்டின் பேப்பரும் சேம் தானா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. அண்ட் அவங்க சென்ட் பண்ணுற ஆன்சர்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்து பக்காவாக ப்ரீஃபாக எழுதுங்க. ஸோ சும்மா வந்து அவங்க சென்ட் பண்ணுறதை மட்டுமே வந்து எழுதிட்டு போயிடாதீங்க, மேபி உங்களுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து தெரியலாம், அதையும் எழுதி.
தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுற விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு எந்த ரெகுலேஷனால ஜாயின் பண்ணுங்கள். 2008 ரெகுலேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, 2017 இருக்குது, 2013 இருக்குது. ஸோ அதர் ஸ்பெஷல் கேஸ்க்கும் இருக்குது. எந்த ஒரு ரேர் டிபார்ட்மெண்ட், அதாவது ஏரோநாட்டிக்கல் இது மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உடனே எனக்கு எக்ஸாம் எழுதுகிற முன்னாடி இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அதுக்கான குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு பயமும் தேவையில்லை. டெலகிராம் மட்டும் நம்பி இருக்காதீங்க, அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்கள் கையில் இ புக்ஸ் இருக்குதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோகோர் அப்ளிகேஷனில் எப்படி ஆன்சர் எடுக்கலாம் அப்படிங்கிற நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். ஓப்பன் புக் எக்ஸாம் அந்த ரெகுலேஷன் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அனெக்சர் 1 தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். சாஃப்ட் காப்பியை பக்காவாக கரெக்டாக டைமில் சப்மிட் பண்ணுங்கள். ஹார்ட் காப்பியை கரெக்டாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பேர் இப்போ எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஆஃப்டர்நூன் செஷன் எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் வந்து சண்டே பண்ண முடியாது, அதை கொரியரும் பண்ண முடியாது, போஸ்ட்டும் பண்ண முடியாது, சண்டே வந்து ஹாலிடேன்னு. ஸோ அண்ணா இன்ஸ்டியூட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க, சாட்டர்டே ஆஃப்டர்நூன் செஷனுக்கான மண்டே உங்களுக்கு டைம் இருக்குது, மண்டே 11 o'clock முன்னாடி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அகைன் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஓப்பன் புக் சிஸ்டம் பிளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அகைன் டவுட் எக்ஸாம் டைமில் இருக்குதுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், அட்மின்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பின் மெசேஜில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க எல்லா குரூப்ஸுமே பின் பண்ணி வச்சிருக்கிறேன், அது நீங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.